டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 23 தீர் பற்றிய செய்தி. தீர் நாட்டை குறித்த திருவாக்கு. தர்சீசின் மரக்கப்பல்களை கதறி அழுங்கள். தீரின் வீடுகள் இல்லாதபடிக்கும் வருவார் போவார் இல்லாதபடிக்கும் பாலாய் போய்விட்டது. சைப்ரஸ் நாட்டிலிருந்து செய்தி அவர்களை வந்தடைகின்றது. கடற்கரை நாட்டாரே, சீதோன் வணிகரே, வாய் திறவாதீர். உங்கள் தூதர் கடல் கடந்து வந்தனர். பல இனத்தாரோடும் நீங்கள் வாணிகம் செய்கின்றீர்கள். சீகோர் ஆற்றின் பெருவெள்ளத்தில் விளைந்த தானியமும் நைல் நதியின் அறுவடையுமே உங்கள் வருமானம். சீதோனை வெட்கப்படு. நான் பேறுகால வேதனை அடையவில்லை, பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை, இளைஞரை பேணவும் இல்லை, கன்னி பெண்களை காக்கவும் இல்லை என்று கடல் சொல்கின்றது, கடற்கோட்டை கூறுகின்றது. இச்செய்தி எகிப்தை எட்டும் போது தீர் நாட்டின் நிலையை கேட்டு அவர்கள் நடுங்குவார்கள். கடற்கரை நாட்டில் வாழ்வோரே, தர்சீசுக்கு கடந்து சென்று கதறி அழுங்கள். பண்டை காலம் முதல் நிலை பெற்று களிப்பு மிகுந்த நகர் இதுதானா? தொலைதூரத்திற்கு சென்று குடியேறுமாறு அடியெடுத்து வைத்த நகரா இது? அரசருக்கு மணிமுடி சூட்டி வந்ததும், இளவரசர்களை போன்ற வணிகரை கொண்டதும், உலகத்தில் மதிப்புமிக்க வணிகர்களை பெற்றிருந்ததுமான தீருக்கு எதிராக இதை திட்டமிட்டது யார்? செருக்குற்றோர் சீர்குலையவும், நாட்டில் மதிப்பு பெற்றோர் அனைவரும் அவமதிப்பு அடையவும் படைகளின் ஆண்டவர் இதை திட்டமிட்டார். தர்சீசின் மகளே, உன் நிலத்தை உழுது பண்படுத்து. இனி இங்கு துறைமுகமே இராது. கடலுக்கு மேலாக ஆண்டவர் தம் கையை ஓங்கியுள்ளார். கானானின் ஆற்றல் மிக்க புகலிடங்களை அளிக்குமாறு ஆண்டவர் ஆணை பிறப்பித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட சீதோன் மகளாகிய கன்னி பெண்ணை, இனி நீ மகிழ்ச்சியடைய மாட்டாய். எழுந்து சைப்ரஸ்க்கு புறப்பட்டு போ. அங்கேயும் நீ அமைதி பெற மாட்டாய் என்கிறார் அவர். இதோ கல்தேயர் நாட்டை பார். இந்த மக்களினம் அசிரியர்கள் அல்லர். இவர்கள் சீதோன் நாட்டை காட்டு விலங்குகளிடம் விட்டு சென்றனர். அதை சுற்றிலும் தங்கள் கொத்தளங்களை எழுப்பினர். அதன் அரண்களை தரைமட்டமாக்கினர். நாடு பாலடைந்த மண்மேடாக கிடக்கின்றது. தர்சீசின் கப்பல்களை கதறி அழுங்கள். ஏனெனில் ஆற்றல் மிகு உங்கள் அரண்கள் அழிவுற்றன. அந்நாளில் ஓர் அரசனின் வாழ்நாளான 70 ஆண்டுகள் தீர்நகர் மறக்கப்பட்டிருக்கும். 70 ஆண்டுகளுக்கு பின் விலைமாதின் கவிதையில் காணப்படுவது தீர்நகருக்கு நேரிடும். மறக்கப்பட்ட விலைமாதே, யாழினை கையில் எடுத்து நகரை சுற்றி வளம் வா. உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண் பல பாடு. 70 ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவர் தீர்நகரை தேடி வருவார். அப்பொழுது அவள் தன் முன்னைய தொழிலுக்கு திரும்பி மண்ணுலகின் எல்லா நாட்டு அரசுகளோடும் வேசித்தனம் செய்வாள். ஆனால் அவளது வாணிபத்தால் கிடைக்கும் வருவாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படும். அது சேமித்து வைக்கப்படுவதில்லை, பதுக்கி வைக்கப்படுவதும் இல்லை. அவளது வாணிபம் ஆண்டவர் திருமுன் வாழ்வோருக்கு நிறைவளிக்கும் உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ்.